ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாதிரி கொடுக்கலான் தான் இந்த வீடியோ. ஸோ நம்மக்கிட்ட இருக்க பட்ஜிஸ் அண்ட் புதுசாகவும் ஆட் ஆயிருக்காங்க பட்ஜிஸ். ஸோ அவங்கள பற்றி சொல்லலாம், எப்படி வந்துச்சு அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு இந்த சின்ன குண்டு தான் வாங்கினேன். இந்த சின்ன குண்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேர் வாங்கிட்டு வந்தேன், அவங்க ரெண்டு பேருமே இப்போது இல்லை. ஸோ செகண்டாக நான் வாங்கிட்டு வந்த பேர் வந்து இதோ இவங்க தான், இந்த க்ரீன் அண்ட் இப்போ பானையில் இருக்கிற அந்த எல்லோ. ஸோ இவங்க தான் நான் செகண்டாக வாங்கிட்டு வந்த பேரு. இந்த குண்டில் இவங்க தான் இருந்தாங்க. இப்போ நான் வந்து இன்னொரு குண்டும் வாங்கியிருக்கேன், இந்த பெரிய குண்டு. இப்போது இதில் இருக்கிற எல்லாருமே பார்த்தா குட்டீஸ் தான். இவங்களையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து அந்த ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த பேர் ரெண்டுமே செத்து போயிடுச்சு. பட் இந்த க்ரீன் அண்டு இந்த எல்லோ ப்ரீடிங்கில் எனக்கு வந்து 5 குட்டீஸ் வந்திருக்கு. ஸோ அவங்கள பார்க்கலாம் நம்ம. அதில் ஃபஸ்ட்டு குட்டி வந்து இந்த குச்சியில் உக்காந்துருக்கிறது, அழகாக இருக்குது. இதுக்கு நான் டாலின்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ மற்றவங்களையும் பார்க்கலாம். நான் ஏன் இந்த குண்டில் இந்த குட்டி மட்டும் வச்சுருக்கேன்னா, இது வந்து க்ரீன் வந்து ரொம்ப போர் அடிச்சுட்டு இது மாதிரி சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ப்ரீடிங்கில் போயிட்டு பானையில் உட்காரும்போது இது தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதோடு இல்லாமல் நான் செப்பரேட் பண்ணும்போது இந்த குட்டி வந்து அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, ஊட்டி விட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபீடிங் இருக்காதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் முட்டையெல்லாம் தள்ளி விட்டுருக்கு. என்னோடய வீடியோ ஃபுல்லாக எல்லாமே பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இதே இந்த பேர்டு தான் முட்டையை தள்ளி விட்டுச்சு. ஸோ அதே பிரச்சனை தான். பட் அது ஏன் அப்படின்றது எனக்கு என்னமோ ஸ்லைட்டாக அந்த குட்டி கூட இருக்கும்போது அது உள்ளே ரொட்டேட் பண்ணி அந்த பானையில் வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ரீடிங்க்கான அந்த ஹீட் கொடுக்காத மாதிரி இருக்கும் என்னமோ தெரியல. ஸோ நான் வந்து இந்த வாட்டி முட்டை வேஸ்ட் ஆகணும் பரவாயில்லன்னு தான் வச்சுருந்தேன். பிகாஸ் அது ஆல்ரெடி ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குட்டி இருக்கும், குட்டி ஃபீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் செப்பரேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வச்சுருந்தேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் குண்டில் இருக்கிறவங்கள பார்க்கலாம். ஓகே, இந்த செகண்ட் குண்டில் ஃபஸ்ட்டு நம்ம இவங்கள பார்க்கலாம். இவங்க நான் புதுசாக வாங்கிட்டு வந்தவங்க, ரெயின்போ பட்ஜி. அண்ட் இவங்களும் புதுசாக வாங்கிட்டு வந்தவங்க, ரெண்டு பேரும் பேரு ஃபைட் பட்ஜி. நான் வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்கு வர அந்த கேப்லேயே ரெண்டு பேரும் பேர் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் புதுசாக வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்தவங்க. இவருக்கு வந்து ஜிங்குன்னு பேர் வச்சுருக்கேன். அண்ட் இவ என்னோடய ஃபேவரட். இவ அவ சிக்கு, அவ ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்தவ. அண்ட் இவங்க செகண்ட் கிளச்சில் வந்தவங்க. இவங்க வந்து இவ ஜில் ஜில்லு அண்ட் தோ க்ரீனி க்ரீனி. அண்ட் மேலே இருக்க குண்டில் டாலி. அண்ட் ஒன் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து இவர் தான். இவர் வந்து ஒயிட்டூ இல்லைன்னா பொம்மக்கா. ஸோ இவங்க தான் இந்த குண்டில் இருக்காங்க 7 பேரும். ஸோ டோட்டலாக பார்த்தா 10 பேர் இருக்காங்க இப்போ என்கிட்ட. அதில் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த பேர் ரெண்டு வந்து, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே உடம்பு சரியில்லாமல் இறந்துடுச்சு. அண்ட் செகண்ட் வாங்கிட்டு வந்த பேர் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ப்ளூ வந்து சண்டை போட்டனால அது தலைப்பிச்சு அதனால் இறந்துடுச்சு கொஞ்ச நாளில். ஸோ ப்ளூ வந்துருந்தால் ஒயிட் இருந்திருந்தால் என்னத்துக்கு என்கிட்ட இன்னும் நிறைய ப்ரீடிங்கில் நிறைய இன்னும் குட்டீஸ் வந்திருப்பாங்க. ஸோ
அதுக்கப்புறமா நான் எனக்கு ஒயிட் கண்டிப்பாக வேணும்ட்டு ஒயிட் மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த ரெயின்போ அண்ட் பைடு பஜ்ஜீஸ், இப்போ இவங்க எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து ஒயிட்டு. ஏன்னா ஒயிட்டு மட்டும்தான் என் கையில் ஏறும், அதுக்காக தான் இந்த பாருங்க, ஒயிட்டு மட்டும்தான் என் கையில் ஏறுவான். சின்ன பையன், குட்டி பையன், குட்டி பையன் ஒயிட்டு வாடி. ஹாய் சொல்லு செல்லக்குட்டி. ஒயிட்டு ஒயிட்டு அண்ட் பொம்மக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் மட்டும்தான் என் கையில் ஏறுவார், அதனால் எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இவர் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ ஒரு ஒயிட்னா ஒரு அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் எனக்கு சிக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தோ அவங்க தான் சிக்கு. அவங்க இப்போ வேறு மெச்சூர் ஆகிட்டாங்க, ஃபீமேலு, ஜெண்டர் வந்து ஃபீமேலு. ஸோ ஒயிட் டு பாய் சொல்லு. ஸோ இதோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.